ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா, சார்லஸ் லேம்ப் எழுதிய கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு எஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இது இதோடய டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1820 நவம்பர் மந்த் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு லண்டன் மேக்சைன்ஸில். அதே மாதிரி இந்த கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எப்போ ஃபவுண்டர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் 4th 1553 வந்து ஃபவுண்டர் ஆயிருக்கு. இந்த ஒர்க்கு கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார்லஸ் லேம்போட ஆட்டோபயோரிக்கபல் எஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபுல்லாக எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த இன்சிடெண்ட், அங்கே அவங்களுக்கு என்னென்ன இன்சிடெண்ட் நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்லஸ் லேம்போட மெமரிஸ் ஆஃப் ஸ்கூல் லைஃப் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எதை பற்றி மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்கூல் மேட்ஸு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் லேம்ப், அதே மாதிரி எஸ்டி கால்ரிட்ஜ், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் மேட்டாக இருப்பாங்க எங்கே அப்படின்னா கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி அங்கே இருக்கிற மாஸ்டர், ரெண்டு மாஸ்டர் இருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள், அவங்க சித்தி வீட்டுக்கு போனது இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து யார் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்ப் வந்து யாருக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கோல்ரிட்ஜுக்காக வந்து எழுதியிருக்காரு. நாம் இது மாதிரிலாம் இருந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காரு. அவங்க மொத்தமாக அந்த கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இயர், அதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு 1782 1789 வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே படிச்சிருப்பாங்க. அந்த டூரியேஷன் டைமில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூலோட கம்பெனியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கோல்ரிட்ஜ் தான். அங்கே வந்து ஹாலிடேஸ்ன்றது ஒரு 2 டைம் மட்டும்தான் விடுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்படிலாம் வர்றாங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் கிடையாது. 2 டைம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சம்மர், இன்னொன்று வந்து வின்டர். அவங்க அந்த சம்மர் டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போயிட்டு ரிவர்லாம் குளிப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வின்டர் டைமில் வந்து டவருக்கு போவாங்க அந்த ஹாலிடேஸ் டைமில். ஸோ அதெல்லாம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டைப் ஆஃப் டீச்சர் சொன்னான் இல்லைங்களா, அந்த டீச்சர்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் போயர் அப்படின்றவங்க யார்னா அப்பர், அதாவது அப்பர் கிளாஸ் அப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் மாஸ்டர்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த டீச்சரு. அவங்க வந்து கிராமர் ஸ்கூல்லேருந்து இப்போ நியூவாக வந்திருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேத்யூ ஃபீல்டு அப்படின்றவங்க யாருன்னா லோயர் மாஸ்டர். இவங்க எப்படின்னா கேஷுவலாக ஃபீல் டீச் பண்ணுற ஒரு டீச்சர். வாங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த 2 மாஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம லோயர் மாஸ்டர் மேத்யூ ஃபீல்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச் பண்ண வைப்பாங்க. அதாவது எப்படின்னா அவனுக்கு என்ன ஹாபி, அவன் எது எதில் அதிகமான நாட்டம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டீச் பண்ணுறவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் மாஸ்டர் ஒரு. ஆனால் இவரும் வந்து ஒரு ஸ்காலர் ஜென்டில்மேன் தான். இவர் வந்து ஒரு கிறிஸ்டியனும் கூட. அவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல், அதாவது என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து சொசைட்டியோட எப்படி ஒன்றி போய் வாழணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கற்றுத்தரவராக யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் மாஸ்டர். இவர்கிட்ட யார் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் லேம் வந்து படிச்சுட்டு இருப்பார். ஜேம்ஸ் போயர் அப்படின்றவங்க யார்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, டிசிப்ளினாக எல்லாருமே கரெக்டாக நடந்துக்கணும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் தான். இவர்கிட்ட யார் படிப்பாங்க அப்படின்னா எஸ்டி காலரேஜ் வந்து படிப்பாங்க. ஸோ அதாவது இவர்கிட்ட படித்தா எப்படி தெரியுங்களா, அதாவது உனக்கு என்ன வந்தையோ நீ எதுக்காக வந்தியோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்றவர் வந்து ஜேம்ஸ் போயர், அதாவது ஹையர் மாஸ்டரு. லோயர் மாஸ்டர் வந்து உனக்கு என்ன பிடிக்குது அதன பிரகாரம் நீ செய் அப்படின்னு சொல்கிறவர் வந்து மேத்யூ ஃபீல்டு. சரிங்களா, நாம் கூடமே தான் நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை டக்குன்னு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடனே பலன் கிடைக்கலனாலே கொஞ்ச நாள் கழிச்சுனாலே அதுக்கான குட் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பிடிக்காத மற்றவங்க சொல்லி நம்ம வற்புறுத்தி செஞ்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. சேம் ஆனால் இருந்தாலே ரெண்டு டீச்சர்ஸுமே வந்து பெஸ்ட் டீச்சர்ஸ் தான். ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மொத்தம் ஒரு 400 பேர் படித்தாங்க. அந்த 400 பேருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பிரைட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படித்தவங்க அனைத்து பேருமே. அதாவது லைஃப்னா என்னன்னு தெரிய வச்சுருப்பாங்க அவ்வளோதான். அதாவது மேத்யூ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் அவங்களோட ஹாலிடேஸில் எப்படி விளையாடணும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லுவாங்க. ஜேம்ஸ் போயர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மொத்தம் எந்த நாளும் என்ன பண்ணணும், ஒன்லி படிப்பு மட்டும்தான் இருக்கணும்,
ஒன்னா படிப்புல சாதனை செய்யணும், ஒன்னா எதுனா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு வர அவரு. ஆனா அவர் என்ன சொல்லுவார்னா, ஃபர்ஸ்ட் நீ வந்து உனக்கு என்ன சுதந்திரம் தோணுதோ அதை செய், நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா அதுல முன்னேறுவ அப்படின்ற மாதிரி நம்ம மேத்யூ ஃபீல்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஏவில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஹியூமர், அதாவது மனிதநேயம் எப்படி இருந்தது, அது எப்படி நடந்துக்கினாங்க, ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த புவர் டேஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற நதிக்கரைக்கு போய் விளையாடுறது, அந்த சம்மர் சீசனில் குளிக்கிறது, குளிச்சுட்டு வந்து ஜுரமாக வீட்டில் படுக்கிறது, அதே மாதிரி அதை வார்டன் பார்த்து திட்டுறது, பனிஷ் பண்ணுறது, இது எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த ரிவருக்கு போகிறது, அதே மாதிரி அந்த வின்டர் சீசன் டைமில் வந்து அங்கே இருக்கிற அந்த டவருக்கு போகிறது, எல்லாத்தையும் பற்றியுமே இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்றது உட்பட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டின்னர் டைமில் இவங்களுக்கு சாப்பாடு நடக்கும்போது மற்ற பாய்ஸ்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுறது, அதில் இவங்களுக்கு கம்மியாக ஃபுட்டு கிடைக்கும், அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏவில் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய தடவை மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு, ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிருப்பாரு, ஆனால் ஒரு தடவை கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. சேம் அதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே லிசனர்ஸ், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது அந்த சின்ன வயசு பருவம், அந்த ஸ்கூல் லைஃப்பை அவர் எப்படி ரன் பண்ணாங்க அப்படின்றது விஷயம் தான். இதில் மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூ மாஸ்டர்ஸை பற்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் எங்கே போனாங்க அப்படின்றது சொல்லிகிட்டு இருக்கணும். சேம் அதை மட்டும்தான் இதில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரான்ஸ்லேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா, சார்லஸ் லேம்ப் எழுதிய கிறிஸ்ட் ஆஸ்பி